அன்னைக்கு ஒரு நாள் காலையில மாமான்னு ஒரு கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்டு என்னமான்னு போய் பார்க்கும்போது மாமா உங்களுக்கு சுட சுட பூரியும் கிழங்கும் மீன் குழம்பும் வச்சிருக்கேன் மாமா. என்னடி காம்பினேஷன் மீன் குழம்பு மாமா, நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க மாமா, அவ்வளோ அருமையா இருக்கு மாமா, நான் வச்ச மீன் குழம்பு மாமா அப்படின்னா. அப்படியே லைட்டாக அந்த மீனை புட்டு பார்த்தேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த மீனோட ஒரு பைட்டு பூரி எடுத்து வாயில வச்சேன், அப்படியே அந்த கிழங்கு மீன் பூரி மூணு சேர்த்து அவ்வளோ அல்டிமேட்டா அருமையா இருந்துச்சுங்க. அதை சாப்பிடும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு மனசுக்குள்ள, அப்படியே அந்த கொடுவா மீனை ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக பூரி வித் மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் என் மனைவி மாமா உங்களுக்காக போண்டா போட்டுங்க வந்து வீடியோ எடுக்கல மாமா, என்ன மாமா பண்ணிட்டுருக்கீங்கன்னு அப்படி ஒரு சவுண்டு, இந்தா வந்துட்டேமா வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி பறந்து வந்து கிச்சனில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். போண்டா வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து அதை பிளேட்டில் வச்சு அப்படி ஒரு அஞ்சு பீஸை செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஏதோ மசாலா போண்டா போட்டுப்பா போல சாயந்தர நேரத்தில் பையன் ஸ்கூல்லேருந்து வருவான் அவனுக்காக ஸ்பெஷலாக மசாலா போண்டா போட்டிருக்காங்க தான் நான் நினச்சேன். இல்லை மாமா இது அதுக்கு மேலே அப்படின்னா, என்னம்மா அதுக்கு மேலேனா பிரித்து பாருங்கள் அப்படின்னா, பிரித்து பார்த்தா அப்படியே லைட்டாக கையில் நசுக்கிறேன், அப்படியே உடைச்சா உள்ளே சிக்கன் போட்டாங்க. அப்போதைக்கு மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று தோணுச்சு, ஐ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பீசி. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வீடியோ. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் என்னம்மா ஸ்நாக்ஸ் அப்படின்னு மாமா உங்களுக்காக சுட சுட குளிப்பணியார நெய் குளிப்பணியார ஊத்துற மாமா, வெயிட் பண்ணுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்னா, ஓகேம்மா நீ ஊத்துறத லைட்டா சூட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. என்னம்மா குளிப்பணியாரத்துக்கு என்னம்மா பேர் வச்சிருக்கேன்னு மாமா, இனிப்பு குளிப்பணியார வந்து உங்களோட நகைச்சுவை தன்மையை காட்டுது, கார குளிப்பணியார வந்து உங்களோட கோவத்தனத்தை காட்டுது அப்படின்னா, சரிம்மா சரிம்மா எடுத்து பிளேட்டில் போட்டு மாமாவுக்கு எடுத்துட்டு வாமா அப்படின்னு. அப்படியே வெந்ததை அப்பாளக்கா இப்பாளக்கா ரெண்டு திருப்பி திருப்பி அப்படியே பிளேட்டில் கொண்டு வந்து அப்படியே டேபிளில் வச்சா அவ்வளோ மனங்க நெய்யோட வாட அப்படி இருந்துச்சுங்க. கார குளிப்பணியாரன் நான் கோவப்பட்டாவும் இனிப்பு குளிப்பணியாரன் நான் காமெடி பண்ணாவும் என்ன ஒரு காமெடி புத்தனம் வில்லத்தனம் பண்ணிட்டுருக்கான் என் வீட்டில். அப்படியே இனிப்பு குளிப்பணியாரத்தில் அந்த நெய் வாட கையை சுட்டுருச்சுங்க, அதான் கையை ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டேன். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.